நண்பர்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, கார் ரேஸ் வச்சு விளையாட போறோம். அதாவது ரேஸ்னு சொல்றதை விட இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபன்னி கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். இந்த இடத்துல போறப்ப கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு தெரியல கைஸ். அந்த ரவுண்டா சுத்தி வருது இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கார் எல்லாம் சுத்தி வருதோ அதான் வந்து அப்படின்னு இதுல ஃபன்னியான கார்ஸ் தான் நிறைய இருக்கும். வீடியோ கலர் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பக்கம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கார் மரம் அப்படியே அந்த பக்கம் யூட்டர்ன போட்டு அந்த கார் வின் பண்ணதா இல்லன்றதான் பாக்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கார் கிடைச்சது பாத்தீங்கன்னா, ஆமா இந்த கார் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு தோணுச்சு கைஸ். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீன் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வரலையா, அதே கார் மாதிரி தான் இருந்துச்சு. சரி இறங்கி பாப்போம்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தேன். பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாக்குறப்ப அதே மாதிரிதான் தெரியுது. ஆனா அந்த கார் தானா 100% தெரியல. இது சரி உக்காந்து போயிடுவோம், எவ்வளவு ஸ்பீடு போது செக் பண்றோம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நவுறேன். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைஸே பத்தல, மண்டை இடிக்குதாரான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு. சாரி கார் குட்டியா இருந்துச்சு, நான் பெருசா இருந்தேன். அப்புறமேட்டு வந்து போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கப்போ ஏதோ போவாது நினைச்சா கடைசியில் பார்த்தா 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சு. அப்புறமேட்டு பக்கத்துல போயிட்டு போடுறா பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஸ்ட போட்டு தாண்டுவான்னு நினைச்சிட்டே போனேன். சொங்கின்னு போயிட்டு அப்போடா இது போற வேகத்தை பார்த்து தாண்டுவோம் அப்படின்னு நினைச்சேன். போயினே இருந்துச்சு. ஒரு பக்கமா சைடு வாங்க ஆரம்பிச்சது, என்ன இது ஏதோ ஒரு பக்கம் சைடு வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா சுத்தி வந்து டமால் வெட்டிச்சு. ஆக்சுவலாக முன்னாடி இருந்த கார் வின் தான் கைஸ். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் எடுத்துன்னு போய் சொல்லிவிட்டோம். அந்த கார் வந்து வின் ஆயிருக்க வேண்டியதான். நம்ம ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெஞ்சிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் கார் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கார் போயிட்டு இருந்தோம். இந்த கார் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் போனோடனே ஏதோ பொம்மை கார் மாதிரி ஒன்று ஒரு மாதிரி வந்துச்சு. குட்டிக்கொண்டிருக்கே அப்படின்னு பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா ஏதோ முன்னாடி எம்என் போட்டுருந்துச்சு. என்ன இது எம்என் போட்டிருக்காங்க, மேரியோ மெக்டோனல்ஸ் மெக்டோனல்ஸ் என்ன காரனே தெரில. சரி பார்ப்போம்னு பார்த்தா திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக நோர் ஆரம்பிக்குது. என்னங்க பேய் காரா இது? திக்குன்னு பார்த்தா இங்க போயிட்டு வந்து பார்த்தா அடே என்ன தொங்கிருச்சுன்ற மாதிரி டொயின் கவுந்துக்குச்சு. என்ன தொங்கிருச்சு? நானும் இந்த கார்ல உட்காந்து உட்காந்து பாத்துக்கிறேன். எந்திரிக்கும் எந்திரிக்கும்னு சொல்லிட்டு எதுவும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. சரி நம்ம ஒன்றும் டர்போ போட்டு விட்டு இறங்கணும்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அப்பயும் ஏதோ எந்த ஒரு மாற்றமும் தெரியலடே. எந்திரிடா காரே. அப்புறம் இந்த காரை எடுத்துட்டு வந்தீங்க, படாத பாடு போட்டு அப்புறம் இப்படி எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன கார் வந்துச்சுன்னு பார்த்தா இது ஏதோ சிவப்பு கார்ல வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு மாதிரி நீட்டா இருந்துச்சு, ஏதோ பீரிங் மாதிரி இருந்துச்சு கேஸ். பாக்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காரை பாக்குறதுக்கு தெரியுமா இந்த வண்டியை பாருங்க, இந்த வண்டி என்னடா வண்டின்ற மாதிரி இருக்கும். என்ன வண்டின்னு பார்த்தா நானும் ஹெல்மெட் போட்டிருக்கேன், அந்த ஒட்டகமும் ஹெல்மெட் போட்டிருக்கு. அது ஒரிஜினல் ஒட்டகலாம் இல்லை கைஸ். இந்த வண்டியை அப்படிதான் கீழே பாருங்க, ஏதோ ஸ்பீக்கர்லாம் கொடுத்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிட்டே போற டான்ஸ் ஆடி வைப் பண்ணுங்க. இந்த வண்டியை பாக்குறதுக்கு ஏதோ மரத்துல செஞ்ச மாதிரி இருக்கு. இது எவ்வளவு ஸ்பீடு போக போதோ தெரியல. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அப்படியே ஹெல்மெட்ட மாட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாதுன்றது போறப்பே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவ்வளவு ஸ்பீடு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட சுத்தமா போவாதோ அப்படின்னு நினைச்சா, ஆனா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போச்சு கைஸ். அப்புறமேட்டு இது போகணும்னு நினைச்சா நேரம் போயிட்டோமான்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்பர் பிளேட் உடச்சுன்னு வந்துச்சுருந்துச்சு. ஆனா நம்பர் பிளேட் தான் இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட் ஓரமா தட்டி விட்டு திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேகமா வந்தேன் கைஸ். வேகமா வந்தா திரும்பி அது என்னடா இது திரும்பி வந்து முட்டிக்கிச்சா அப்படின்னு கீழே பார்த்தா தான் தெரியுது. நான் முட்டின முட்டில அந்த இதுவே உடச்சிக்கிச்சுன்றது. அந்த கேமல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அவ்வளோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரப்ப இந்த வண்டி கிடைச்சது கைஸ். இது என்ன வண்டி, ஏதோ பொம்மை கார் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா பொம்மை கார் மாதிரியே தான் இல்லை, பொம்மை காரே தான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பிளாஸ்டிக்கில் பார்க்குறப்ப வந்து நல்லாவே தெரிஞ்சது. பிளாஸ்டிக்கில் உட்காரச்சு பிளாஸ்டிக்கில் உட்காரன்றவனு பிளாஸ்டிக் வண்டி மாதிரி. அப்புறம் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை டம்மின் தான் நினச்சா ஸ்பீட்லாம் போகாது அப்படின்னு நினச்சா கடைசியில் பார்த்தா 100 கிலோமீட்டருக்கு மேலேயும் போகுது. இது பொம்மை கார் தானே, எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆளை பார்த்தா டம்மி மாதிரி தான் இருக்கு, பயங்கரமாக ஸ்பீடாக போகுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கு, பயங்கரமான ஆளாக இருக்கு. சரி இதை வச்சு ட்ரை பண்ணுறோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு வந்தால் சொயின்னு போயிட்டு இருந்தேன். சொயின்னு நல்லா தான் காய்ச்சி போச்சு. போயிட்டு கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் அவனால போக முடியாது. ஒரு அளவுக்கு
போச்சு. அதுக்கப்புறம் டொங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் மிஸ் ஆகி வேணா கீழே வந்துச்சு. நமக்கு நெக்ஸ்ட் என்ன கார் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா சொங்கின்னு போனோம் கைஸ். போனோடனே ஆமா இது எங்கேயோ பார்த்துருக்கலன்ற மாதிரினா ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா தான் அடா இது இதுவங்க அந்த ஸ்டேரிங் வீல் இருக்கும் இல்லையா, அந்த கார் ரேஸு அப்புறம் பஸ் எல்லாம் ஓட்டுவோம் இல்லையா வீட்டில் உட்காந்து, அந்த இதுவங்க அந்த இது ஜாஸ்டிக் மாதிரி ஜாஸ்டிக் மாறலாம் இல்லை ஜாஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வளர்த்துக்கு சொல்லியா, அந்த மாதிரி கார் ரேஸ்லாம் வளர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்டிக் மாதிரி இது ஸ்டேரிங் வீல் வேணும் இந்த ஒரு பொருள். இதை வச்சு ஒன்று ரெடி பண்ணிதாங்க, இது நேராக போய் டமால் நிடுச்சு எடுத்த உடனே லைட்டாக கூட ஏறல, நேராக போய் டமால் நிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி. நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சிது. இது என்ன ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுனா சோஃபா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீல்லாம் செட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஊஞ்சல் ஆடுது டிங் 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 டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட்டுருக்கு. இந்த சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சரு அதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் போல கைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏறிச்சு. இங்கே தெரிஞ்சு போச்சு இதோட ரிசல்ட் என்னன்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறாது அப்படின்றது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்குது, அவ்வளோ ஸ்பீடாக போன காரே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிடுச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம்னா போச்சு இந்த வேகத்தில் ஏதோ ஒரு பக்கம் போகிறன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் போகுது அது ஒரு பக்கம் இருக்குதுன்ற மாதிரி வந்து இந்த ஒரு பக்கம் போயிடுச்சா இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவோன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தா நல்லா போயிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு வழியில் போயிட்டு திரும்பி யூட்டர்ன் அடிச்சு வரோம். ஐயோ என்னத்தான் சொல்ல. நெக்ஸ்ட் ஒன்று கிடச்சது பாருங்க, ஐயா ஐயா என்னங்க இதெல்லாம் வண்டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு. இது என்ன குப்பை தொட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருந்தேன், இது வேற சுற்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நின்னத்துலேருந்தே கிருக்கிற சுற்றிச்சு. அப்புறம் இறங்கி ஆரம்பம் தான் தெரிஞ்சு அடா இது நம்ம கக்குசு ரூம்பு, கக்குசு ரூம்பு எப்படியே தான் யோசிச்சிருக்கீங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி செஞ்சு விட்ருக்காங்க. சரி இது எப்படி போதுன்னு பார்த்தா இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போல கேசி 80 தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே தெரிஞ்சு போச்சு இதோட ரிசல்ட் என்ன, சரி இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு போனங்க. போன வேகத்தில் போயிட்டு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி அப்படியே கீழே இடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே இடத்துல போறப்ப நமக்கு நெக்ஸ்ட் என்ன கார் கிடைக்குதுன்னு போனா இதுல போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சோப்பு கலர் ஒன்று இருந்துச்சு. இது என்ன இந்த பெருசு இருக்குதுன்ற மாதிரி சரியான நீட்டுக்கு இருந்துச்சு. நேரா போய் தண்ணியில வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டு இருக்காது மாடு வந்து பார்த்தீங்கன்னா டே இப்போலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அங்கே வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துகிட்டு வந்து இந்த கார் வந்துன்னா சரியான பெருசு கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லாம் போகாது அப்படின்னு நினச்சேன், ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி நான் பூஸ்ட்டே யூஸ் பண்ணல, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு போச்சு. இது தாண்டோன்ற ஒரு நம்பிக்கையில் போனேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தடவை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் ஒழுங்காக விட்டதுனால நேராக வந்து டமால் வந்து வந்துச்சு. இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தேன். திரும்பி வந்து சொயின்னு போச்சு, எல்லாமே கரெக்டாக தான் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இந்த பக்கம் போறதுக்கு பதிலா அந்த பக்கம் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியும் முதல்ல இருந்தா என்னாலும் சரி எத்தனை தடவை தோத்தாலும் சரி இன்னைக்கு இது நான் சுத்தி ஆகிறோம் சொல்லிட்டுனா ரொம்ப ஸ்பீடாக வராம ரொம்ப ஸ்லோ வராம ஒரு மினிமம் ஸ்பீடு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்புறம் அப்படி எப்படின்னு வந்தா கரெக்டாக வந்து போச்சு கே சாப்பாடா எப்படியோ வெற்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று இது ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போல அப்படியே திரும்பி வந்த வழியே வந்துச்சு. நமக்கு நெக்ஸ்ட் என்ன கார் கிடைக்குதுன்னு போனால் கார் கிடைக்கல, அதுக்கு பதிலாக ஆட்டோ கிடைச்சிது. எங்கடா இது ஆட்டோ மாதிரியே இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா, 3 சக்கரம் கைஸ் வந்துன்னா ஒரு சக்கரம் பின்னாடி இருக்குது ஆட்டோக்கு முன்னாடி இருக்கும், இது லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளே தள்ளு போகலாம் போல, இது ஓட்டவே தேவையில்ல நானும் தள்ளிட்டு போகிறேன் தானாகவே போகும். இந்த ஆட்டோட ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாகவே போச்சு. அப்புறம் போயிட்டு பூஸ்டர் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஆனால் அந்த அளவுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கூட வந்து பார்த்தீங்கன்னா போல, கால்வாசிலே வந்து பார்த்தீங்கன்னா வழி கழிச்சு டம்மாலும் வந்து டம்மும் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு கேசியா இறங்கினா அப்படி பார்க்கலாம் ஒரு பயம் தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கார் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்மளுக்கு கிடைச்ச கார் தான் இந்த கார். இந்த கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி வள வள வளன்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று கைஸ், ஆனால் அது பேர் என்னன்னு தெரியல, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை படம் தான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத ஓலை ஓட்டினா அந்த மாதிரி இருந்துச்சு, கண்ணாடி எங்கடா. அப்புறம் இந்த காரை ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தோம், இந்த காரணம் அதுவே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேணா போச்சு. அப்புறமேட்டு சொங்கின்னு போயிட்டு இது போய்ட்டுன்ற ஒரு நம்பிக்கையில் போனேன். அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா அதை லைட்டாக நம்ம வளைக்கணும் கைஸ், அதில் கண்ட்ரோல் ஒழுங்காக பண்ண முடியல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இந்த மாதிரி ஆகிடுது. அப்புறமேட்டு திரும்பி ட்ரை பண்ணணும் சொன்னால் திரும்பி போனால் அதே மாதிரியே போயிட்டு திரும்பி பறக்க ஆரம்பிச்சிச்சு. இதுனா பறக்கும் காரா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சதான் இந்த பைக்கு. இந்த பைக்கோட டயரை மட்டும் போடலாம், 2 டயரை ஒட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறமேட்டு இது எடுத்துகிட்டு போவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் ஆகிடும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொங்கி வந்து பார்த்தீங்கன்னா போவோம்னு சொல்லிட்டு நான் இருங்க ஒரு நிமிஷம் ஹெல்மெட் மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுத்து தலையில் போட்டுட்டு அப்படியே சொங்கி வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போச்சு கைஸ். போயிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டை போட்டு சொங்கின்னு போனேன், நல்லா தான் ஸ்பீடாக தான் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு பாதி வேலை என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்புற மாதிரி ஐயோ ஆண்டி 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 பிடிங்கிச்சு ஆண்டி 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 பிடிங்கிருச்சாண்டி. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஒரு பழைய காலத்து கார் கிடைச்சிது, இந்த கார் எடுத்து போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கார் போனோம், இந்த கார் ஒன்றா ஜெயிச்சுது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருந்தா அப்படி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய லைக் போட்டு விட்டுருங்க. வீடியோ லைக் நிறைய போடுங்க.
Thank you.